இருக்கிற மாதிரி தாமசா சொன்ன இப்படி வைக்கிற எங்க அம்மாவுக்கு. அப்படியா? ஆமா. அப்ப நீ இப்ப சிரிக்கிற மாதிரி தமாசா ஏதாவது சொன்னியா? அப்புறம் ஏன் வைக்கப்படுறாங்க? எதுக்குமே நான் எதுவும் சொல்லாம சிரிக்கிறீங்க. நீ சொன்னது ரொம்ப ரொம்ப காமெடியா இருந்தது, அதான் சிரிச்சு. என்ன மாதிரி காமெடி பீஸா இருக்க? அப்படித்தான் தோணுது. என்னடா உன்ன பார்த்து காமெடி பீஸ் சொல்லிட்டாங்க? என்ன கொடுத்துருக்காங்க? சமையல் செஞ்சு ஏதாவது கீழே போட்டதுன்னா அது ஒழுங்கா எடுத்து சொல்லுவாங்க. இவங்க பாட்டுல தக்காளி வெட்டுவாங்க, கீழே உழுவு எடுத்து கழுவிட்டு, தக்காளி வெட்டுவாங்க, கீழே உழுவு எடுத்து கழுவிட்டு வாங்குறது. இவங்க பாட்டுல வெண்டைக்காய் விட்டா வேற விட்டு கழுவி கொண்டு கிடக்கு, அதை எடுத்து கழுவிட்டு வாங்க சொல்றது. இது என்ன கெட்ட பழக்கம்? நல்ல வேலை தம்பி, உன் எந்த வேலை இந்த வேலை சொல்றதோட நிறுத்திட்டாங்கல்ல. இந்த படி அப்படின்லாம் சொல்லி எதுவும் கஷ்டமான வேலை எல்லாம் சொல்லல. குடுத்திருக்காங்க. ஒரு வேலை கூட கையை பிடிச்சி எழுதும். நான் எழுதணும். ஒரு நாளாவது அந்த புள்ள கையை பிடிச்சி நீங்க எழுதி விட்டீங்களா? இதுதான்டா அப்படி ஏதாவது சொல்லி கொடுக்கணும்ல. பையன் பாருங்க எவ்வளவு பிரைட்டா இருக்கான். நீங்க அவன்கிட்ட சொல்லி கொடுத்தாதான் தெரியும். இன்னும் சொல்றாங்க, நன்னு சொல்றாங்க, வேற என்ன சொல்றாங்க? கட்டில கிளீன் பண்ற வேலை கூட, பெட்ஷீட்ட மாத்துறது, பெட்ட கிளீன் வச்சுக்கிறது, வீட பல பலன்னு வச்சுக்கிறது எல்லாம் குடுத்துக்கிறாங்க. தண்ணி கூட குடிக்க எடுத்து தரல. நான் கூட குடிக்கல, எல்லாத்தையும் இவங்க தான் பண்றாங்க. ஆனா எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நிமிஷம் கூட நான் நிம்மதியாவே இருந்தது கிடையாது. வீட்டுல டிவி பார்த்தது கூட கிடையாது. சொல்ல முடிக்கிட்டே இருந்தாங்க வீட்டுல. போதும் தம்பி. ஓ கதையெல்லாம் கேட்கும்போது என்னால வார்த்தை வரமாட்டேங்குது தம்பி, என்னால பேச முடியல.